பித்ருக்கள் நம்ம வீட்டு மூதாதையர்களை மாட்டக்கூடிய சுவர் எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஒரு இடியாப்ப சிக்கலாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து சாஸ்திரங்களில் எழுதப்படலை. அந்த சாஸ்திரங்கள் எழுதிய காலத்தில் ஃபோட்டோங்கிற அந்த பிக்சருங்கிறது இல்லை. ஆனாலும் யமனுக்குரிய திசை தெற்கு, திருவள்ளுவர் சொல்கிறாரு தென்புலத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வாஸ்து சொல்லுது தென்மேற்கு மூலைய பித்ருபாதம் அப்படின்னு சொல்லுது. இறந்தவங்களை நாம் எடுத்து செல்லக்கூடிய திசையும் தெற்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தெற்க படத்தை வச்சு வடக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வடக்க வச்சு தெற்க அந்த படம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு நம்ம நம்மளோட சாய்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து தெற்க தான் படத்தை வச்சு வடக்க பார்க்குற மாதிரி தான் நான் என்னோட வீட்டு பெரியவங்களை மூதாதையர்களை நான் அப்படி மாட்டியிருக்கேன். அது எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ தென்புலத்தார்னு வள்ளுவர் சொல்கிறாரு, அதை தெற்கு பக்கம் நம்ம அதை வச்சுக்கிறோம். அவங்க வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் யாத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு எதிர்க்க அந்த வடக்கில் கைலாயம் இருக்கிறதால அது சரியாக இருக்கும் அப்படின்னு என்னோட மனதுக்கு தோன்றுறது. ஆனால் என்னோட அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா, என்னோட அம்மா வடக்க அவங்க மாமனார் மாமியார் ஃபோட்டோவை வடக்க வச்சு செவுத்தில் மாட்டி தெற்க பார்க்குற மாதிரி அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா, இது சரியா அது சரியா அப்படின்னு பார்த்தா அது நம்ம நம்மளோட சாய்ஸ் தான். ஏன்னா காற்று அடித்து இலை அசைஞ்சுதா, இல்லை அந்த கொடி அசைஞ்சு காற்று அடிச்சுதா அப்படிங்கிறது நமக்கு, அது ஒரு தென்புலத்தார் அப்படிங்கிறது தெற்கு திசைங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக இவ்வளவு நமக்கு குறிப்புகள் இருக்குது. அந்த வழிபடுறதில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அது நீங்கள் அது உங்களோட சாய்ஸில் எடுத்துக்கோங்க, வச்சு பாருங்கள் உங்களோட மனதுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் சரி இது தப்புங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. அடுத்தது நம்ம எல்லாருமே ஒன்று சரியாக எல்லோரும் ஒரே மாதிரியே இந்த பித்திருக்கள் விஷயத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பித்திருக்கள் நம்மளோட வீட்டு மூதாதையர்கள் படத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்காமல் அது கொஞ்சம் கீழ் செல்ஃபில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அமாவாசை திதியை நாம் ஒவ்வொருவருமே அதை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்கவங்க இஷ்டப்படி, ஒரு சிலர் எள்ளும் தண்ணி இறப்பாங்க, ஒரு சிலர் அந்த சங்கல்பமாக செய்கிறது, அது பதார்த்தங்களை இலையில் வச்சு மூன்று முறை நீர் விளாவி அதை காக்காய்க்கு வைக்கிறதுங்கிறது, ஒரு சிலர் வந்து தானங்கள் அன்னைக்கு பண்ணுறது, ஒரு சிலர் குலதெய்வத்துக்கு போகிறது, இதெல்லாமே நீங்கள் எந்த வழிபாடாக இருந்தாலும் எல்லாமே சரிதான். மூலம் நம்ம பெரியவங்களை வழிபடணும். இன்னொன்று கூட நான் நினைப்பதுண்டு, வடக்கையா தெற்கையா அப்படிங்கிறத விட அந்த வீட்டு பெரியவங்களை நம்ம மூதாதையர்களை இருக்கும் பொழுது நம்ம எப்படி கவனித்தோம், இப்போ இறந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களோட நினைவை எந்த அளவுக்கு கொண்டு வரோம், அது எப்படி நம்மளோட குடும்பத்தில் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம அந்த விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு என்ன வரணும், இப்போ நவ் ஸ்டில்லில் இருக்கிற நம்மளோட பெரியவங்களோட நம்மளோட குழந்தைகளை ஒன்று கலந்து அவங்கள வந்து சங்கமிக்க வைக்கணும். அதுவே நமக்கு பெரிய புண்ணியம். அடுத்தது அந்த அமாவாசை திதி அன்னைக்கும் நீங்கள் சிறார்தான் கொடுக்கக்கூடிய வருடத்துக்கு ஒரு முறை தவசம்னு கொடுப்பீங்க இல்லையா, அதுவுமே உங்களோட என்ன அந்த இறந்த நாளில் நாம் என்ன மாதிரியான நம்மளோட பரம்பரையில் எப்படி வழிபட்டு வரமோ அது போல் ஆனால் மூதாதையர்களை வழிபடணும் ஏதோ ஒரு விதத்தில். அப்படி இருக்கும்போது அந்த மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை திதி அன்னைக்கு சுப காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சுப காரியங்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ உங்களோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கின்னு அந்த அமாவாசை அன்னைக்கு கேட்க வேண்டாம் என்ன அந்த வரன் வந்து நல்லா வந்ததா அது சரியாக இருக்கா அப்படின்னு கூட கேட்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு முழுதுமே அமாவாசை திதி என்று முழுதுமே இறந்தவர்களை நினைத்து நினைத்து நேர்மறையாக நாம் நம்மளோட எண்ணங்களை செலுத்தணும். என்ன கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். முதல்ல தடைகள் அகலும், நம்மளுக்கு மன நிறைவு வரும், படிப்படியான முன்னேற்றம் வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். அந்த திதிக்கு எல்லாருமே அமாவாசை இப்போ பெரும்பாலும் எல்லாருமே அதை வழிபடுறோம், இல்லாதவங்க நீங்கள் அதை செய்து பார்க்கலாம். இதில் முக்கியமான மூன்று நட்சத்திரங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கான்னு பாருங்கள், அவங்களுக்கு
அந்த பித்ரு தோஷங்கிறது முன்னோர் பாதிப்புங்கிறது இருக்கும். அந்த அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணியம்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு தொடரணும் ஏதோ ஒரு விதத்தில். உங்களுக்கு பாருங்கள் அப்போ வந்து தடைகள் வந்து இதுவரையிலும் எதுலெல்லாம் உங்களோட திறமை எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அது வந்து பக்கத்தில் இருக்கவங்க திறமை இல்லாதவங்க முன்னேறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட திறமை எடுபடாதது போல் இருக்கும் எந்த விஷயத்துலையுமே. நீங்கள் இந்த பித்ருக்களை மாதம் ஒரு முறை உங்களோட இறந்தவங்களோட அது எப்பயுமே நம்ம மூன்று தலைமுறையை நம்ம ஞாபகம் வச்சு அவங்கள வழிபடணும் மனதுள்ள நினைக்கணும். இந்த அமாவாசை திதியப்போ ஆஃப்டரால் ஒரு மூன்று தலைமுறையாவது நமக்கு ஞாபகம் இருக்கணும் பேர். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு முதல்ல நம்ம அந்த மூதாதையர்களுக்கு தீபம் போட்டுட்டு தான் அப்புறம் நம்ம சுவாமி தீபமே போடுறது. அது கூட இறைசக்தி நம்மளுக்கு எப்படி வகுத்து கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களோட முன்னோர்களை நீ வழிபட்டன்னா தான் அடுத்த எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்ன நான் இதில் சொல்லிக்க முத்தாய்ப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு வந்து முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து யார் யார் பண்ண தப்போ ஏன் புள்ள கஷ்டப்படுது, நிறைய பெண்கள் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைங்க. நாம் தான், நான் ஒரு பழைய புக்கில் படித்தது, நாம் தான் வந்து அந்த ஜெனிட்டிக் அந்த ஜீன் அப்படிங்கிறது அந்த ஒரு பரம்பரையில் அதை மாற்றி மாற்றி நம்ம தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு கூற்று இருக்குது. அப்போ நாம்ளே நம்மளை வழிபட்டுக்கிறோமா அப்போ அப்படின்னா, இல்லை நாம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மூலம், அந்த மூலத்திலிருந்து தான் அந்த நம்மளோட பிறப்புகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இப்போ உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இப்போ ஒரு மாம்பழம் விதை இருக்குது, அந்த விதை வந்து மூலம், ஆனால் அது அழியறதில்லை பாருங்கள். அதிலிருந்து நம்ம இன்னும் மல்கோ வாங்குகிறோம், அல்ஃபோன்ஸாங்கிறோம், லட்டுன்னு சொல்கிறோம், கிளிமூக்கு காய்ங்கிறோம், ஒன்று ஒன்று பாருங்கள், ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ருசி. அப்போ மூலங்கிறது ஒன்று விதை அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த காய்கள்ங்கிறது வேறு வேறையாக இருக்குது. அதுபோல தான் நம்மளோட பிறப்பு, மூலங்கிறது ஒன்று அங்கே தான் இருக்கும். அப்போ வேறு வேறு பிறப்பில் நம்ம போகிறோம், இப்போ பிறந்து வர்றோம், ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்குது. இப்போ நீங்களே பாருங்கள், உங்களோட ஜாதகத்தில் லக்னத்திலருந்து எட்டாவது இடத்துல புதன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கல்வி தடை இருக்கும். ஆனாலும் கல்வி தடையாக இருந்தாலும் நிறைஞ்ச ஞானம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுபோல் இது எல்லாமே நம்மளோட அந்த ஜீன் அந்த கட்டமைப்பில் தான் ஒவ்வொருத்தரும். இப்போ நான் சொன்ன மாதிரி விதை மூலம் மாம்பழங்கிறதுக்கான விதை ஒன்று அங்கே தான் இருக்கும், பலாப்பழங்கிறதுக்கான விதை ஒன்று அங்கே தான் இருக்கும். ஒவ்வொரு பலாப்பழம் ரொம்ப சல்லுன்னு இருக்கும், ஒன்று ஒன்று ஸ்வீட்டே இருக்காது, ஒன்று ஒன்று தேன் போல் இனிக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டராக நம்ம வர்றது. அதனால் அந்த மூதாதையர்கள்ங்கிறது நாம் தான், நீங்கள் அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர்னு சொல்லி இறந்தவங்களை திட்டாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு பிடிபடுறதில்ல, பிடிபடுற நேரத்தில் நாம் நம்மளை மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த மூதாதையர்கள் படத்தை இது வேணால் யாருமே செய்யக்கூடாது. என்னென்னா நிலகாலுக்கும் மேலே ஒரு சில கிராமம் சார்ந்த பெரிய கோப்புகள் வீட்டில் அது போல் வச்சுருப்பாங்க, நிலகாலுக்கு மேலே அந்த படத்தை மாட்டியிருப்பாங்க. அது மாட்டக்கூடாது, இறந்தவங்க படத்தையும் மாட்டக்கூடாது, அங்கே கடிகாரத்தையுமே மாட்டக்கூடாது. ஏன்னா அந்த காலம்ங்கிறது வந்து அது தப்பான டைரக்ஷனை கொடுக்கும். அதனால் அந்த இடத்துல மாட்டாதீங்க. அந்த நிலகாலுக்கும் கொஞ்சம் ரைட்டோ லெஃப்ட்டோ அப்படி நீங்கள் மாற்றி மாட்டிக்கலாம். அதே மாதிரியே ஃபோட்டோக்களை உங்களோட பெட்ரூமில் நீங்கள் மாட்ட வேண்டாம். எல்லாருமா கலந்து எல்லோரும் இருக்கோம் இல்லையா, அப்போ தானே நம்ம எல்லாருமே பேசுவோம், அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் சிந்திப்போம் பேசுவோம். அதனால் எல்லோரும் புழங்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த ஃபோட்டோவை மாட்டலாம், மூதாதையர் படத்தை. இன்னும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இப்போ சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இப்போ நம்ம படம் மாட்டுறது இது தான், நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட சாய்ஸ்க்கு பண்ணிக்கிங்க. எது சரியாக இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் வந்து கேட்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது என்ன சாஸ்திரத்தில் இல்லாததால் நாம்
எது சரியோங்கிறத நம்ம சாய்ஸ்லேயே வச்சுக்கலாம். இதை உங்களோட உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை.